Hi students, in the video we will talk about which pen to use in Samacheer public exam. So, you are public exam ready students class 10, 11 and 12. You all use what pen use panalam in the comments. So, you all have a video clarification. So, I in the video all the details in this video. So, you skip the video. So, you will reach information. So, reach in the video full. நீங்க என்ன pen யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்ம சேனல்ல நான் போல் கண்டக்ட் பண்ணிருந்தேன் சோ அதுக்கு 390 வோட்ஸ் கிடைச்சிருக்கு சோ நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வோட்ஸ் நீங்க இந்த ரிசல்ட்ஸ் பாக்குறீங்க சோ இங்க் pen நிறைய ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க தட் இஸ் 74% ஜெல் pen 13% ஸ்டிக் pen 2% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பால் பாயிண்ட் pen 10% ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் லெட் pen 1% யூஸ் பண்றீங்க சோ மேக்ஸிமம் நீங்க எல்லாரும் முக்கால் வாசி ink pen தான் யூஸ் பண்றீங்க that is very good because ink pen is most preferable so ink pen தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் ink pen யூஸ் பண்றது தான் ரொம்ப நல்லது because ink pen எழுதுறதுல உங்களுக்கு நல்ல ஸ்பீட் கிடைக்கும் எழுதுற அந்த answers வந்து அந்த பேப்பர்ல நல்ல அழகா clear-ஆ தெரியும் உங்க presentation அது enhance பண்ணும் so ink pen யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது so ink pen தான் நீங்க யூஸ் பண்றீங்கனா ink pen-ஐ தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க உங்களுடைய public exams-க்கும் நீங்க ink pen-ஐ நீங்க எழுதுங்க so கண்டிப்பா உங்களுக்கு அது beneficial-ஆ இருக்கும் உங்களுக்கு answers வந்து அழகா தெரியும் நல்ல marks score பண்ண useful-ஆ இருக்கும் and gel pen stick pen ballpoint pen lead pen maximum teachers யாரும் suggest பண்ண மாட்டாங்க but எனக்கு தெரிஞ்சு இந்த 390 words-ல நீங்க இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட ஒரு 25% of students ink pen நீங்க யூஸ் பண்றது இல்ல இத்தனை நாளா நீங்க இத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனா இப்ப சடனா நீங்க ink pen-க்கு change பண்றது கஷ்டம் இந்த pen யூஸ் பண்ற students இப்போ என்ன பண்ணலாம் So, இத்தனை நாள் நீங்க எழுதி practice பண்ணிட்டீங்க இனிமேட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா அது முடியாது நோ மேம் நான் இங்க் பென்க்கு மாறிப்பேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இங்க் பென் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க பட் அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க என்னென்ன பென்ல எழுதுவீங்களோ நீங்க அந்த பென்ல எழுதுங்க பட் ஏன் இந்த பென்லாம் எழுத வேணாம்னு சொல்றாங்கன்னா ஜெல் பென்ல அந்த ஜெல் இங்க் வந்து பேப்பர்ல நல்லா ஃப்ளோவா இருக்கும் நீங்க ஆன்சர்ஸ் வேகமா எழுதுறப்போ அது வந்து உங்க கைப்பட்டு ஸ்மஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ அப்படி ஸ்மஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது பாக்குறப்போ அந்த ஆன்சர்ஸ் வந்து அழகா தெரியாது அண்ட் சில ஒரு முக்கியமான வேர்ட்ஸா இருந்தா அது வந்து ஷேடா ஃபேடா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ சில நேரங்கள்ல நீங்க எழுதக்கூடிய அந்த ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி அந்த பேஜில் தெரியறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்கள் எழுதுறது அழகாக இருக்கும் அதை திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிகாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் நம்மளுடைய ஆன்சர் ஷீட் அப்படின்னு நம்ம கண்டினியூஸாக எழுதுவோம் ஸோ ஃப்ரண்ட் பேஜ் அழகாக இருக்கும் பட் பேக் பேஜ் பார்க்குறப்போ நீங்கள் எழுதின அந்த ஜெல் பென்னோட அச்சு பின்னாடி தெரியும் ஸோ அந்த பேஜ்லையும் நீங்கள் ஆன்சர் எழுதணும் ஸோ அப்போ அந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி பேஜில் எழுதின ஆன்சர்ஸோட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நீங்கள் இதை பின்னாடி எழுதுனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதின அந்த ஆன்சர்ஸ்க்கும் பின்னாடி எழுதின ஆன்சர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் ஸோ அந்த ட்ராபேக்லாம் நீங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு தெரியல ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் உங்களைய ஜெல் பென் யூஸ் பண்ண வேணான்னு டீச்சர்ஸ் சொல்கிறதுக்கான காரணம் அண்ட் ஸ்டிக் பென் வந்து ரொம்பவே நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் மேக்ஸிமம் ஸ்டிக் பென் வந்து இங்க் பென் மாதிரியே தான் இருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க் பென் எழுதுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த கேஸில் அவங்க ஸ்டிக் பென் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டிக் பென்னில் என்ன ட்ராபேக்னா அது நீங்கள் எழுதிட்டே இருக்கிறப்போ ஒரு தடவை நீங்கள் கீழே போட்டிங்கனாலும் அந்த நிப்பில் இருக்க டிப் வந்து கிராக் ஆயிடுச்சுன்னா அந்த பென் எழுதவே எழுதாது ஸோ அதுதான் ஸ்டிக் பெனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அண்ட் அது ரீஃபில்லபிள் கிடையாது தீர்ந்துருச்சுன்னா நீங்கள் இன்னொரு பென் தான் வாங்கி எழுதணும் ஸோ மேக்ஸிமம் ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா ஒரு மூணு பென் நாலு பென் எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஒரு பென் கீழே விழுந்துட்டா கூட இன்னொரு பென் எடுத்து எழுதிக்கலாம் அண்ட் ஒரு பென் தீர்ந்துருச்சுனாலும் இன்னொரு பென் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் ஸ்டிக் பெனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள் பட் ஸ்டிக் பென் மேக்ஸிமம் உங்களுக்கு இங்க் பென் மாதிரி தான் இருக்கும் நான் சொன்ன இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தவிர மற்றபடி நீங்கள் தாராளமாக ஸ்டிக் பென்னும் யூஸ் பண்ணலாம் பால் பாயிண்ட் பெண்ணும் அதே மாதிரி தான் ஜெல் பெண்ணுக்கு நான் சொன்னது தான் உங்களுக்கு ஸ்மஜ் ஆக்க சான்ஸ் இருக்கு பின்னாடியும் முன்னாடியும் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து மற்ற ஆன்சர்ஸோட ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் ஓவர்லேப் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு மேபி அது கரெக்ட் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ஒரு குட் இம்ப்ரெஷனாக இருக்காது பட் நீங்கள் இதனால் வரைக்கும் எழுதிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணலன்னா தென் இட் இஸ் ஃபைன் நீங்கள் பால் பாயிண்ட் பென் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் லெட் பென் என கேட்டால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள்
லெட் பெனுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நீங்கள் ஜெல் பென், ஸ்டிக் பென், பால் பாயிண்ட் பென் இந்த மூணு பென் எதுக்காவது ஒன்று மாறுங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன். லெட் பென்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா என்ஹான்சிங்காக ஒரு ப்ளசன்ட் அப்பியரண்ட்டாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் லெட் பென் தான் இதனால் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்க் பென்க்கு மாறுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இப்போவே ஒரு புது பென் வாங்கி எழுத ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்க் பென் மாற முடிஞ்சால் மாறுங்க, அப்படி இல்லைன்னா ஜெல் பென், ஸ்டிக் பென், பால் பாயிண்ட் பென் இந்த மூணுல ஏதாவது ஒரு பெண்ணுக்காவது நீங்கள் ஷிஃப்ட் ஆகுங்க. அப்படி நீங்கள் மாறிக்கிறது தான் நல்லது. லெட் பென் உங்களுடைய ஆன்சர் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக காட்டாது, இன்னும் சொல்ல போனால் நல்ல ஒரு பிரைட்டாக பேப்பரில் தெரியாது. ஸோ அதனால் லெட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தயவு செய்து இனிமேல் லெட்டில் எழுதாதீங்க. முடிஞ்சால் நீங்கள் இங்க் பென்னுக்கு மாறுங்க, அப்படி இல்லைனா ஜெல் பென், ஸ்டிக் பென், பால் பாயிண்ட் பென் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ மேம் இவ்வளோ ட்ராபேக் இருக்குன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், எங்களால் இங்க் பென்னுக்கும் மாற முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஜெல் பென், பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிக் பென்னுக்கு மாறலாம். அதுதான் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுன்னு நான் சொல்வேன். ஸோ இனிமேட்டு இங்க் பென் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிக் பென்க்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜெல் பென், பால் பாயிண்ட் பென் மாதிரி தான் இருக்கும், இங்க் பென் மாதிரியே இருக்கும் உங்களுடைய ஆன்சர்ஸும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்டிக் பெனுக்கு நீங்கள் மாறிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு பென் யூசேஜ் பற்றி ஷேர் பண்ண நினச்ச விஷயங்கள். ஸோ இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். ஸோ இங்க் பென்ல எழுத ஸ்டூடெண்ட்ஸ் இங்க் பென்னே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்பேராக இன்னொரு இங்க் பென் வாங்கியும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பென் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் ஜெல் பென், ஸ்டிக் பென், பால் பாயிண்ட் பென், லெட் பென் யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கப்புறம் இங்க் பென்னுக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்தே பென் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, ஸ்பீட்லாம் எனக்கு அவ்வளோவா வராதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதுகிற பென்னையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் சொன்ன இந்த ட்ராபேக்கை மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்மஜ் ஆகாத மாதிரி கேர்ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அண்ட் ஸ்டிக் பென் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணுங்கள், பிகாஸ் அது இங்க் பென் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் லெட் பென் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்கள் வேறு பென் வந்து மாற்றிக்கோங்க. ஜெல் பென்னோ, ஸ்டிக் பென்னோ, பால் பாயிண்ட் பென்னோ நீங்கள் மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெட் பென் எழுதுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயங்கள். ஸோ இந்த பென் யூஸ் பண்ணுறதுனால தான் நிறையா மார்க்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த பென் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய ஆன்சர்ஸ் நல்லா இருக்கணும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும், அப்போ தான் மார்க்ஸ். நீங்கள் எழுதக்கூடிய அந்த பென்னை வச்சு உங்களுடைய மார்க் கிடையாது, உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கா, அதை வச்சு தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பெனில் எழுதுனா நிறைய மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆன்சர் தான் ஃபர்ஸ்ட் வந்து முக்கியம். உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும், உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குன்னா நீங்கள் எந்த பெனில் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இனிமேட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த பெண் எழுதலாம் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதில் இனிமேட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்க் பென் எழுத ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் உங்களுடைய இங்க் பெனியை கண்டினியூ பண்ணுங்கள். தட் இஸ் வெரி ஃபைன். உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு இங்க் பென் இருந்தாலும் சரி, ஜெல் பென், ஸ்டிக் பென், பால் பாயிண்ட் பென் இது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ளூ பென், ப்ளூ கலரில் எழுதக்கூடிய பென் தான் யூஸ் பண்ணணும். பிளாக் கலர் ஒன்லி ஃபார் ஹெட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹெட்டிங்னா இந்த மாதிரி பார்ட்டு, செக்ஷனு, ரோமன் நம்பர் இதெல்லாம் எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்க, ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க, அந்த ஹெட்டிங்கை அந்த பிளாக் பென்ல எழுதலாம். ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ளூவில் தான் நீங்கள் எழுதணும். பிளாக்ல ஹெட்டிங் எழுத ஆரம்பிச்சு அப்படியே அந்த பிளாக்லேயே ஆன்சர்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. பிளாக் வந்து ஆன்சர் எழுத யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ப்ளூ பென் தான் உங்களுடைய ஒன் வேர்ட்ஸ் ஆன்சராக இருந்தாலும் சரி, க்வெஸ்சன் ஆன்சர் இருந்தாலும் சரி நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணணும். பிளாக் பென்னை, அதாவது பிளாக் ஜெல் பென்னோ, பிளாக் ஸ்டிக் பென்னோ, அது நீங்கள் ஹெட்டிங் எழுதுறதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன் பிட்வீன் ஆன்சர்ஸ்க்கு இடையில ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டை ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பிளாக் பென்னில் ஆன்சர்ஸை எழுதிடாதீங்க. ஹெட்டிங் எழுத ஆரம்பித்து மறந்து அதே பிளாக்லேயே உங்கள் ஆன்சரை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ பிளாக் பென் இஸ் ஒன்லி ஃபார் ஹெட்டிங் அண்ட் ஃபார் ரைட்டிங் பார்ட், செக்ஷன்ஸ் அதெல்லாம் எழுதுறதுக்கு தான் யூஸ் பண்ணணும். முழுக்க முழுக்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ப்ளூ பெனில் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஸோ இதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், பென் என்ன யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம்.
இப்போ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், அதாவது ஒயிட் கரெக்ஷன் பென், அதாவது ஒயிட்னர்னு சொல்லுவோம், இங்க் எரேசர், அண்ட் இன்னொன்று இங்க் எரேசிங் பென், அதாவது ஒரு ரெண்டு சைட்லையும் உங்களுக்கு ஒன்று எரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் இருக்கும் அண்ட் ரீரைட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் இருக்கும். ஸோ அந்த இங்க் எரேசிங் பென் இது மூணுமே உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நாட் அலவுட், நீங்கள் அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு பென்சிலில் ஒரு சின்ன ஸ்ட்ரைக் கொடுத்து அதை அடிச்சிருங்க. இல்லை ஒரு நாலு லைன் எழுதிட்டீங்க, உங்கள் ஆன்சரே தப்புன்னாலும் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஒரு ஹரிசாண்டலாக எப்படி ரஃப் டிராஃப்டெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரைக் பென்சிலில் அடிச்சுட்டு நீங்கள் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எழுத ஆரம்பிச்சுறீங்க. தேவையில்லாமல் இந்த ஒயிட் கரெக்ஷன் பென், ஒயிட்னர் வச்சுலாம் எரேஸ் பண்ணாதீங்க. இங்க் எரேசர் வச்சுலாம் அழித்து நீங்கள் உங்கள் பேப்பரை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஒரு பேப்பர் வந்து டேர் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், எவ்வளோ நேரம் பொறுமையாக மைன்யூட்டாக நீங்கள் அதை எரேஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த ஒவ்வொரு மினிட்டும் அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய நேரம் முக்கியமானது. அதனால எரேஸ் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும் ஒன்று. ரெண்டாவது உங்களுடைய பேப்பர் வந்து கிழிஞ்சோ இல்லைனா முன்னாடி நீங்கள் அழிச்சது பின்னாடி உங்களுக்கு எரேஸ் ஆகியோ நிறையா ட்ராபேக்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த ஒயிட் கரெக்ஷன் பென் ஆர் ஒயிட்னர், இங்க் எரேசர், இங்க் எரேசிங் பென் இது எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது தயவு செய்து இனிமேட்டு யூஸ் பண்ணாதீங்க. ரிவிஷன் எக்ஸாம்லேருந்தே அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமும் எழுதுவீங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் எப்போதும் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது பென், பிளாக் பென் ஃபார் ஹெட்டிங், பென்சில், ஸ்கேல், எரேசர் ஆர் ரப்பர், ஒரு ஸ்டூடெண்ட் எரேசர்ம்பிங்க, ஒரு சிலர் ரப்பர்னு சொல்லுவீங்க, அண்ட் ஷார்ப்னர். ஸோ இந்த ஆறு திங்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது நீங்கள் பென் வந்து எப்போதும் ரெண்டு பென் இருக்கணும் மஸ்ட், அண்ட் பென்சிலும் ரெண்டு பென்சில் நீங்கள் வச்சுக்கணும். பிகாஸ் சில நேரங்களில் ஷார்ப் பண்ணுறது கூட டைம் இருக்காது, அவ்வளோ அவசரமாக எழுதுறீங்கன்னா ஸ்பேராக இன்னொரு பென்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பென்சில் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்போதும் ரெண்டு பென்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பென்சில் எடுத்துக்கோங்க, ஒரு பிளாக் பென், ஒரு ஸ்கேல், எரேசர் அண்ட் ஷார்ப்னர் இது எப்போதும் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் மேக்ஸ் எக்ஸாம் வந்தால் நீங்கள் மறக்காமல் ஜாமெண்ட்ரி பாக்ஸும் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆறு திங்ஸும் உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன பென் யூஸ் பண்ணலாம், ஏன் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் என்ன திங்ஸ்லாம் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். உங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க, நல்லபடியாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு எங்களுடைய ஹார்ட்டி விஷஸ். All the best students, study well and happy learning.